தொண்டர்கள் அனைவரும் முருகப்பெருமான் தான் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். நம்ம கூட சித்தரிசியில் இறங்குறாங்க, அதெல்லாம் பாடுபட போகிறோம். நம்மளாம் நம்ம தான் இது செய்ய போகிறோம். யாரும் நினைக்கிற நினைக்காதீங்க, நம்ம சங்க தொண்டருக்கு தான் செய்வாங்க. நம்ம சங்க தொண்டருக்கு தான் செய்ய முடியும், வேறு யாருக்கு அது வாய்ப்பு இல்லை. ஆகவே நம்ம சங்க தொண்டர்கள் அத்தனை பேரும் முருகபெருமான் தான், அத்தனை பேரும் முருகன் தான். யாரும் நினச்சிடாது, அத்தனை பேரும் முருகன் தான். எப்போ கேட்குதா முருகா சர்க்குநாதா, இந்த பாவையை காப்பாற்ற சொன்னால் அன்னைக்கே அவன் முருகன். ராமணிசாமி கலியா, திருமதேவா, தாய்மார் சாமிகையா, முருகா, முகமகள் செய்ய கரூர் அன்னைக்கு அவன் முருகன் தான். அவ்வளவு பேரும் அத்தனை பேரும் முருகன் தான். ஆகவே நீங்கள் எல்லாம் வருங்காலத்தில் பல பேர் ஞானியாவீர்கள். இப்போ என் பேச்சு கேட்டால் போதும், ஏன்னா மூணு லோக்குவாக இருக்குது. பல பேர் ஞானியாவார்கள், அது குறித்தாக்கு வேற ஒன்றும் இல்லை. ரொம்பக்கு லகுவ பண்ணி நாங்கள் அதுக்காக அங்கே ஒன்றும் எந்த விதமான இடையூறு இல்லை. ஆகவே வருகின்ற சித்திரா பண்ணை பிறகு நம்ம சங்கம், நமது கட்சி ஆட்சி செய்யும். நமது சங்கம், நமது கட்சி, நமது கட்சி ஆட்சி செய்யும். பதிவு செஞ்சுக்க, நமது கட்சி ஆட்சி செய்யும். அது ஆட்சி தாய்மை குணமாக இருக்கும். பஞ்சமில்லா ஆட்சி, சிறந்த ஆட்சி நடக்க போகுது. மக்கள்லாம் குதூகூலமாக இருப்பார்கள். அங்கே ராணுவம் வச்சதுக்கு இடம் இருக்காது. வருகின்ற வரம் அத்தனையும் நாட்டுக்கு தான் பயன்படும். ராணுவ சேவை இருக்காது, ராணுவமே இருக்காதே, ராணுவத்துக்கு வேலை இல்லையா? அவ்வளோ பெரிய வாய்ப்பு வரப்போது என்ன, ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் சித்திரை மாதத்துலேருந்து வர ஆரம்பிக்கிறான். ராணுவம் இருக்கா? ராணுவ செலவு, ராணுவம் இருக்கும், ராணுவ செலவுக்கு பணம் இருக்காது, ராணுவ செலவு செய்ய மாட்டான். அத்தனையும் நாட்டுக்கு பயன்படும், ஆக்கப்படி தான் பயன்படும். மக்கள் வரிப்பணம் ஆக்கப்படி தான், அணைக்கட்டுதல், சாலை அமைத்தல், கல்வி, சுகாதாரம், இது போன்ற அக்கப்படிக்கு தான் பயன்படுத்த, அழிவுக்கு பயன்படாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.